பசங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன பாடப்பகுதியில் நாம் என்ன பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆ, சரியாக சொல்லிட்டீங்களே. இடைக்கால இந்தியாவில் வெளிநாட்டிலிருந்து வந்த பயணிகளோட குறிப்புகள் மூலமாக இடைக்கால இந்தியாவில் மக்களின் வாழ்க்கை முறை, உணவு, உடை, கல்வி, வாணிபம் போன்ற தகவல்களை நாம் என்ன செஞ்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பற்றின குறிப்புகள் எல்லாம் எழுதி உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன, அனுப்பிட்டீங்களா பசங்களா? ஆ, வெரி குட். சார், நாம் முதல் இரண்டு பாடங்கள் முடிஞ்சது. முதல் பாடம் என்னவா இருந்தது? இடைக்கால இந்தியாவும் அதிகார மையங்களும். அதில் என்ன பார்த்தோம் நாம? ஆ, சுல்தான் அரசவம்சம், முகலாய அரசவம்சம், அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தோம், பாமினி, விஜயநகர அரசுகள், இதில் ஆட்சி செய்த மன்னர்கள், உங்கள் ஆட்சி முறை பற்றியெல்லாம் நாம் என்ன செஞ்சோம், முதல் பாடத்தில் பார்த்தோம். அடுத்து இரண்டாவது பாடம், இடைக்கால இந்தியா, சமூகம், வளங்கள், விநியோகம். இதில் என்ன பார்த்தோம் நாம? ஆ, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பயணிகளோட குறிப்புகள் வழியாக மக்களோட வாழ்க்கை முறை பற்றி நாம் என்ன செஞ்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்ததா மூணாவது பாடம். இந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை கேட்கலாமா? வா. பசுமை நிறைந்த நாடு, நாடு நம் நாடு, பார்புகளும் நாடு, நாடு நம் நாடு, பாக்கு தென்னை தேக்கு மரங்கள் எங்கும் நிறைந்த நாடு நம் நாடு, தெய்வத்தின் சொந்த நாடு, நாடு நம் நாடு, பசுமை நிறைந்த நாடு, நாடு நம் நாடு, பார்ப்புகளும் நாடு, நாடு நம் நாடு. என்ன பசங்களா, இந்த கவிதையை கேட்டீங்களா? சரி, இந்த கவிதையிலிருந்து நாம் எந்த பகுதியை பற்றி கேட்குறோம்? ஆ, சரியே சொல்லிட்டீங்க. எந்த பகுதி இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க? ஆ, நம்முடைய கேரளாவை பற்றியாக்க என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆ, தெய்வத்தின் சொந்த நாடு இல்லையா, தெய்வத்தின் சொந்த நாடு அப்படிங்கிற அடைமொழிக்கு சொந்தமானது எது? நம்முடைய கேரள மாநிலம். நாம மூணாவது பார்க்கணும், கேரளம், மண்ணும், மழையும், மனிதன் அப்படிங்கிற பாடப்பகுதியை தான் நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்ப பாடப்பகுதிக்குள்ள போகலாமா? பார்க்க. சரி, ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாமா? பார்க்க. வீடியோ பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? என்னது, பெரிய சந்தை. சந்தையில என்னெல்லாம் பார்த்தீங்க? பெரிய அலமாரி நிக்குது, அதுல நிறைய சாக்கு மூட்டைகள் இல்லையா, சாக்கு மூட்டைகளை தூக்குற ஆட்கள், காய்கறிகள் நிறைய என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க இல்லையா. என்னென்ன காய்கறிகள் பார்த்தீங்க? சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளரிக்காய், புடலங்காய், கத்தரிக்காய், தக்காளி, வாழைக்குலை, உருளைக்கிழங்கு, வெங்காயம். வெள்ளரிக்காய், புடலங்காய், கத்தரிக்காய், தக்காளி, வாழைக்குலை, உருளைக்கிழங்கு, வெங்காயம். சரியா சொல்லிட்டீங்களே. சரி, உங்க நோட்ல எழுதிக்கீங்களா? எழுதிக்கோங்க.
எழுதிட்டீங்களா பசங்களா? சரி, இனி அடுத்த ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாமா? வாங்க. வீடியோ பாத்தீங்களா? இதுல என்ன பாத்தீங்க? யாரோ சரியா சொல்லிட்டீங்க. என்னது? பூச்சந்தை, பூக்கள் விற்கக்கூடிய சந்தை. அப்ப நாம என்ன செஞ்சது பார்த்தது? என்ன பூவெல்லாம் பாத்தீங்க? யாரோ சொல்றீங்க, சொல்லுங்க. முல்லைப்பூ, செத்தி, சாமந்தி, தாமரை. சரியா சொல்லிட்டீங்களே. இதையும் உங்க நோட்ல குறிச்சுக்கிறீங்களா? முல்லைப்பூ, செத்திப்பூ, சாமந்திப்பூ, தாமரைப்பூ. குறிச்சிட்டீங்களா? நல்ல பசங்க. சரி, இனி அடுத்ததா ஒரு சின்ன வீடியோ கூட பார்த்தலாமா? சரி பாருங்க. என்னது? உணவு தானியங்கள் விற்கக்கூடிய கடைகள் இல்லையா? என்னென்ன பொருட்கள் அங்க பாத்தீங்க? யாரோ சொல்றீங்களே. என்னென்ன பொருட்கள்? அரிசி, உப்பு, பயறு, கடலை, வத்தல், மல்லி. சரியா சொல்லிட்டீங்க. சரி, இதையும் நோட்ல குறிச்சுக்கிறீங்களா? அரிசி, உப்பு, பயறு, கடலை, வத்தல், மல்லி. எப்படி குறிச்சிட்டீங்களா? நீங்க நல்ல பசங்க இல்ல? சரி, இப்ப இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா? காய்கறிகள் பாத்தீங்க, பூக்கள் பாத்தீங்க, உணவு தானியங்கள் பாத்தீங்க. இதெல்லாம் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? யாரும் சொல்றீங்களே. இங்கிருந்து? எங்க வீட்டுல காய்கறி பழங்கள் எல்லாம் நாங்களே உண்டாக்குறமே அப்படின்னு சொல்றீங்களா? அது சரி. உங்க வீட்டுல விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் உங்க பகுதியில் இருக்க எல்லாருக்கும் போதுமா? என்னது? நம்முடைய பகுதியில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கே அது பற்றாக்குறையாக காணும் இல்லையா? தேவைக்கு என்ன செய்யறது இல்ல, இருக்கிறது இல்ல. அப்ப என்ன செய்யறோம் நாம? வெளி மாநிலங்கள், அடுத்துள்ள மாநிலங்கள்ல இருந்தாக்கும் நமக்கு தேவையான உணவு தானியங்கள், காய்கறிகள், பூக்கள் இதெல்லாம் நாம என்ன செய்யறோம்? வாங்க. நீங்க பாத்தீங்க இல்லையா, லாரி எல்லாம் நின்னது இல்லையா சந்தையில? பாத்தீங்க இல்லையா, இந்த மாதிரி பெரிய பெரிய லாரிகள்ல தான் நமக்கு தேவையான சாதனங்கள் எல்லாம் பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து நம்ம மாநிலத்துக்கு என்ன செய்து வருது. அப்படி எந்தெந்த இடங்கள்ல இருந்து வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? யாரோ சொல்றீங்களே. காய்கறி எல்லாம் எங்கிருந்து? தேனியில இருந்து வருதா? சரியா சொன்னீங்க. வேற எங்க இருந்தெல்லாம் வருது? எங்க இருந்தெல்லாம்? மைசூர், ஊட்டி, மேட்டுப்பாளையம், கம்பம், தேனி, நாகர்கோவில், ஒட்டஞ்சத்திரம், இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் காய்கறிகள், பழங்கள், உணவு தானியங்கள் இதெல்லாம் என்ன செய்து நம்ம மாநிலத்துக்கு கொண்டு வரோம். இனி நம்மளுடைய முக்கிய உணவுப் பொருள் எது? சரியா சொல்லிட்டீங்க. என்னது? அரிசி இல்லையா? அரிசி எங்கிருந்து வருது தெரியுமா? எங்கிருந்து? சீமந்திராவில இருந்தும் ஒடிசா.
அங்கிருந்துதான் நமக்கு என்ன செய்யுது, அரிசி வருது. ஏன் எல்லாம் வெளி மாநிலத்தில இருந்தே வருது? நம்ம இங்க ஒண்ணும் செய்ய முடியாதா? இங்க பயிரெல்லாம் விளைவிக்க முடியாதா? சரியா கேட்டீங்க போங்க. அப்படி நம்ம இங்க விளைவிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள காரணிகள் என்ன? யார சொல்றீங்க? ஒரு விவசாயம் பண்ணணும், ஒரு பயிர் பயிரிடணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல என்ன தேவை? வாங்க பாருங்க. பாத்தீங்களா என்னெல்லாம் பாத்தீங்க? வளமான மண்ணிலை, நீர், மனித உழைப்பு, காலநிலை, தேவையான காலநிலை, நீர், மனித உழைப்பு, வளமான மண், இதெல்லாம் தான் ஒரு நல்ல விவசாயம் செய்யணும்னா தேவைப்படுற காரணிகள். இந்த காரணிகள் மட்டும் போதுமா? இன்னும் நிறைய உண்டு இல்லையா? என்னவெல்லாம்? இப்ப சொல்ல வேண்டாம், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதையும் உங்களுக்கு தெரியாதத உங்க வீட்லயும் பக்கத்துல விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் கேட்டு என்ன செய்யணும், நோட்ல எழுதி உங்க ஆசிரியருக்கு நீங்க என்ன செய்யணும், அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைப்பீங்க இல்லையா? நல்ல பசங்க நீங்க. நீங்க குறிப்பெல்லாம் எழுதி என்ன செய்வீங்க, அனுப்பி வைப்பீங்க. சரி, வளமான மண், தேவையான காலநிலை, நீர், மனித உழைப்பு, இதெல்லாம் இருந்த இதெல்லாம் என்ன செய்த இருக்கு. நீ அடுத்துதான் நம்ம பார்த்தோம், காய்கறிகள், பழங்கள், பூக்கள், உணவு தானியங்கள், இதெல்லாம் கூடுதலா நாம எந்த மாநிலத்தில இருந்து வாங்குறோம்? கரெக்டா சொல்லிட்டீங்க, எங்க இருந்து? தமிழ்நாட்டுல இருந்து. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் உள்ள வளங்களையும் நம்முடைய கேரளாவில் உள்ள வளங்களையும் நாம ஒப்பிட்டு எங்கு பயிர் செய்யக்கூடிய சூழ்நிலை அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத நாம இந்த படத்தை ஒப்பீடு செய்யறது மூலமா நாம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? வாங்க இந்த படத்தை பாருங்க. படத்தை பாத்தீங்களா? இதுல என்னெல்லாம் பாத்தீங்க? என்னது, கேரளா, தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு, இந்த மாநிலங்களுடைய மண் வகைகள், இந்த மாநிலங்களில் காணப்படும் மண் வகைகள் என்னன்னா, நீர் தேவைகள், தண்ணீரோட பயன்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அட்டவணையில பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம கேரளாவில் உள்ள மண் வகைகள் என்னென்ன பார்க்கலாமா? என்னெல்லாம் மண் இருக்கு? வண்டல் மண், களிமண், வனமண், செம்மண், இதுதான் கேரளாவில் காணக்கூடிய மண் வகைகள். அடுத்ததா இந்த அட்டவணையை பாருங்க. இப்ப தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். செம்மண், கருப்பு மண், களிமண், கடலோர மண், பாத்துட்டீங்களா? சரி, இப்ப கேரளாவோட மண் வகைகளும் தமிழ்நாட்டோட
மண்வகைகளும் ஒரே அட்டவணையில் பாருங்க பார்ப்போம். பார்த்துட்டீங்களா? என்ன தெரிஞ்சது இதுல இருந்து? பயிர்கள் நன்றாக வளரக்கூடிய வண்டல் மண் கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதி எது? நம்ம கேரள மாநிலத்துலதான் பயிர்கள் கூடுதலாக வளரக்கூடிய வண்டல் மண் கூடுதலாக காணப்படுகிறது. இதுல இருந்து தமிழ்நாட்டை விட கேரளாவில் மண் வளம் எப்படி இருக்கு? நன்றாக உள்ளது. சரி, இனி அடுத்த படம் பார்க்கலாமா? பாருங்க. முதல்ல கேரளாவில் தண்ணீரோட பயன்பாடு எப்படி இருக்கு, தண்ணீரோட தேவைகள் எப்படி இருக்கு? இங்க வருடத்திற்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுது? 300 சென்டிமீட்டர். வருடத்திற்கு 300 சென்டிமீட்டர் மழை என்ன செய்யுது? பெய்யுது. ஆறுகள் எத்தனை ஆறுகள் இருக்குன்னு பார்த்தோம். 44 ஆறுகள் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அடுத்ததான் தண்ணீர் பாசன வசதிகள். அது கேரளாவில் தேவையா? அவசியம் இல்லை. ஏன்? சரியா சொல்லிட்டீங்க. நமக்கு தேவையான மழை இருக்குது, ஆறுகளும் இருக்குது, அதனால நமக்கு நீர்ப்பாசன வசதிகளோட தேவை இங்க என்னதில்லை, இல்லை அப்படிங்கிறத நாம் இந்த அட்டவணை மூலமா என்ன செய்யறோம், தெரிஞ்சுக்கலாம். சரி, இனி அடுத்ததா தமிழ்நாட்டோட நீர்ப்பாசம் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டோட தண்ணீர் எப்படி இருக்கு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். பார்த்துட்டீங்களா? சரி, இந்த படத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? தமிழ்நாட்டிலோட மழையோட அளவு எப்படி இருக்குது? 95.9. ஆறுகள் எத்தனை இருக்குது? 14 ஆறு. நீர்ப்பாசன வசதிகளோ? இங்க நிறைய அணைக்கட்டுகள் எல்லாம் கட்டி நீர்ப்பாசன வசதிகள் என்ன செஞ்சிருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. நீர்ப்பாசன வசதிகள் தமிழ்நாட்டில் தேவை, ஏன்னா மழையோட அளவும் குறைவு, ஆறுகளும் குறைவு. நம்ம போன பாடத்தில் பார்த்துருக்கோம், என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோழர்கள் காலத்துலலாம் என்னது நிறைய ஏரிகள் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோம். எதுக்காகன்னு பார்த்தோம், நீர்ப்பாசன வசதிக்காகன்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ கேரளா தமிழ்நாடு இரண்டு அட்டவணையும் பாருங்க பார்ப்போம். பார்த்தீங்களா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? சரியா சொல்லிட்டீங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல இருந்து? தண்ணீரோட அளவும் கூடுதலா இருக்கக்கூடியது எங்கதான்? கேரளத்துலதான். நம்ம பார்த்த வருடத்தின் மழையளவுலையும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஆறுகள் எண்ணிக்கையிலையும் வித்தியாசம் இருக்குது. அடுத்துதான் நீர்ப்பாசன வசதி நமக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவையான ஒண்ணு அப்படிங்கிறதையும் நாம் என்ன செஞ்சோம். பசங்களா, இந்த அட்டவணைய ஒப்பிட்டு பார்த்ததன் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? சரியா சொல்லிட்டீங்க. என்னது தண்ணியோட அளவு தமிழ்நாட்டை விட கேரளாவில் தான் கூடுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மண் வகைகள் ஏறத்தால ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் பயிர்கள் வளர்றதுக்கு ஏற்ற வண்டல் மண் கேரளத்தில் தான் கூடுதலாக இருக்குது. அப்போ இதிலிருந்து நாம் விளைச்சலுக்கு தேவையான காரணிகள் கூடுதலாக கேரளாவில் இருக்கு அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை பயன்படுத்தி அந்த காலத்தில் தென்னை, நெல், மரச்சீனி, வாழை, காய்ச்சல் போன்ற பயிர்களை பயிர் செய்தார்கள்.
அது மட்டும் இல்லாம வாசனை திரவியங்களான ஏலம், மிளகு போன்ற விளைபொருட்களும் இந்த அட்டவணை மூலமாகவும் நாம கேரளாவிலையும் பயிர்களை விளைவிக்க முடியும் அப்படிங்கிறத நாம என்ன செஞ்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி பசங்களா, நீங்களும் உங்க வீட்டில் காய்கறி எல்லாம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஆ, வெரி குட். அப்போ நம்ம வெளி மாநிலங்கள்ல இருந்து இறக்குமதி செய்யும் போது நம்ம அடிக்கடி இப்ப நியூஸ்ல எல்லாம் பார்க்கணும் இல்லையா, ரசாயன பொருட்கள் பயன்படுத்தின காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சந்தைக்கு வருது அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம், பார்க்கறோம். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், இயற்கை உரங்கள் பயன்படுத்தின விவசாய முறையை என்ன செய்யணும், பின்பற்றணும். அதை நாம என்ன செய்யலாமா? எல்லாரும் நாம இப்படி செய்யறதன் மூலமா நமக்கு தேவையான அடிப்படை உணவுப் பொருட்களை நாமளே என்ன செய்யலாம், உற்பத்தி செய்யலாம். அப்படி உற்பத்தி செய்வதன் மூலமா வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யும் நிலை குறையும். இனி எல்லாரும் உங்க வீட்டுல நீங்களே காய்கறி எல்லாம் என்ன செய்வீங்க, பயிர் செய்வீங்க இல்லையா? வெரி குட். சரி, இந்த பாடப்பகுதியில நாம என்ன பார்த்தோம், காய்கறிகள் பழங்கள் பூக்கள் உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம பக்கத்து மாநிலங்கள்ல இருந்துதான் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோம். எந்தெந்த இடங்கள்ல இருந்து அவையெல்லாம் வாங்குறோம் அப்படிங்கிறதையும் நாம என்ன செஞ்சோம், பார்த்தோம். பின்ன கூடுதலாக வாங்கக்கூடிய தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் உள்ள மண் வகையையும் நீர் வளத்தையும் கேரளாவுடன் ஒப்பிட்டு பார்த்து, நம்முடைய கேரளம்தான் கூடுதலான மண் வளமும் நீர் வளமும் நிறைந்து காணப்படுது அப்படிங்கிறதையும் நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். இந்த முறையை பயன்படுத்தி அந்த காலத்தில் விளைவிச்ச பொருட்கள் என்னவெல்லாம் அப்படிங்கிறத உங்கள் நோட்டு புத்தகத்தில் என்ன செய்யணும், எழுதணும். இந்த அட்டவணைகளை ஒப்பீடு அட்டவணையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதையெல்லாம் உங்கள் நோட்டு புத்தகத்தில் என்ன செய்யணும், குறிக்கணும். பின்ன இன்னொன்று சொன்னோம் இல்லையா, என்னது, நமக்கு பயிர் செய்வதற்கு தேவையான காரணிகள் அடிப்படை காரணிகள் என்னவெல்லாம் அப்படிங்கிறத மேலும் விவரங்கள் சேகரித்து அதையும் உங்கள் நோட்டு புத்தகத்தில் குறிச்சு. விவசாயத்திற்கு ஏற்ற காரணிகள் என்ன? முன்காலத்தில் கேரளத்தில் பயிர் செய்த பயிர்கள் எவை? கேரளத்திற்கு அரிசி எங்கிருந்து வருகிறது? இதையும் உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். பசங்களா, சமூக இடைவெளியை கடைபிடிச்சு பாதுகாப்புடன் வீட்டிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொண்டு எனது இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.